ஹாய், இன்றைக்கி கிர்னி பழம் ஜூஸ் எப்படி போடுறதுதான் சொல்ல போகிறேன். இது வந்து மஸ்க் மெலான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு பழுத்திருக்க பழமாக ஒரு ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸையும் ரிமூவ் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் ஃபில்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து கன்சிஸ்டன்சி திக்காக இருந்தால் பிடிக்குங்க, அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். சுகரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பழம் யூஸ் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸில். அதே மாதிரி வந்து இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸும் பாதாம் பீஸும் கூட யூஸ் பண்ணலாம். நைட்டே நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப குளிர்ச்சியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.